அமெரிக்காவின் டென்னசியை அடுத்த மெம்பிஸ் பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்டி ஜியோசன் இந்த பெண்ணுக்கு பிராட்லி ராபர்ட் பாப்சன் என்றவருடன் திருமணம் நடந்தது. இதனையடுத்து ஐடி ஊழியராக பணிபுரியும் அவர் இருவரும் தங்களின் தேனிலவுக்காக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிஜி நாட்டில் உள்ள ட்ரூலி என்னும் தீவுக்கு சென்றுள்ளனர். அங்கு சுகுசு ஹோட்டலில் தங்கியுள்ளனர். அப்படி ஒரு நிலையில் இரண்டு தினங்கள் கழித்து சென் மற்றும் டாப்சன் ஆகியோர் காலை உணவை அருந்து வெளியே வரவில்லை என்று கூறப்படுகிறது. பின் அவர்களின் அறைக்கு வெளியேவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று குறிப்பு பலகையும் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த ஹோட்டலின் பணியாளர் தன்னிடம் இருந்த மாற்று சாவியை பயன்படுத்தி கதவை திறந்து உள்ளே போய் பார்த்துள்ளார். அப்போது டாப்சனின் மனைவி சென் உடலில் காயம் மற்றும் இரத்த காயங்களுடன் இருந்துள்ளார். உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு அந்த பணியாளர் தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கணவர் பிராட்லியின் டிவி ஒன்றுக்கு தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. உடனடியாக டாப்சனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் சென் பிராட்லி அறை எடுத்து தங்கிய போது அவருக்கு இடையே திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கோபத்தின் உச்சத்தில் இருந்த பிராட்லி வாக்குவாதம் முற்றிய போது கழுவறையில் வைத்து தாக்கியதாகவும் தெரிகிறது. அதன் பின்பு இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.